என் பேர் ஜெய்குமார் நானும் இந்த தியானத்துக்கு ஆரோக்கியத்துக்காக தான் ஆரோக்கியத்துக்காக தான் வந்தேன் நாற்பத்தெட்டு நாளில் நாற்பத்தெட்டே நாளில் என்னோடய சைனஸ் மொத்தம் கிளியர் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி முந்நூற்றஞ்சி நாளும் கோல்டு இருக்கும் வந்தவுடனே மொத்தமே கிளியர் பண்ணியாச்சு எனக்கு பிரமிட் ரொம்ப பிடிச்சிருந்தது பெருமிடில் தியானம் பண்ணால் மூணு மடங்கு ஆற்றல் அதிகமாக கிடைக்கும் நம்ம சாதாரணமாக ஒரு மணி நேரம் பண்ணுறதும் பிரமிடில் இருபது நிமிஷம் பண்ணதும் ஒன்று ஒன்று தான் அதே ஒரு மணி நேரம் இங்கே பண்ணால் வெளியில் மூணு மணி நேரம் பண்ணுறதுக்கு ஈக்குவல் எப்படி ஒரு பேங்க்குக்கு போனால் காசு நிறைய இருக்கும் எடுத்துக்கலாம்ல பிரமிடில் ஆற்றல் அதிகமாக கிடைக்கும் அந்த யூனிவர்ஸில் இருக்கிற அண்டத்தில் இருக்கிற ஆற்றலை எல்லாம் அப்படியே இழுத்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும் உள்ளே இருக்கிறவங்க ஜீரோ ஸ்டேட்டில் இருக்கணும் எண்ணங்களற்ற நிலை அந்த எண்ணங்களற்ற நிலை வரணுமன்னா உங்களுடைய தியாசம் மொத்தம் சுவாசத்து மேலே வைக்கணும் தியானம் என்றால் சுவாசத்தின் மீது கவனம் என்ன சார் வைக்கிறது கண்ணை முடிக்கிட்டு மூச்சில் காற்று உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு வெளியில் போய்கிட்டுருக்கு உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு வெளியில் போய்கிட்டுருக்கு உள்ள வெளியே இதையே நினச்சிக்கிட்டு இருக்கணும் இது என்ன பண்ணணுன்னா நீங்கள் நினைக்க 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 இன்றைக்கி நீங்கள் உக்காந்த டைமில் நூறு தாட்டு வந்தது வச்சுக்கோங்க தாட்டுன்னா எண்ணம் வீட்டை பற்றி பையனை பற்றி சீரியல் டிவி சீரியல் பற்றி எல்லாமே நம்மளுக்கு தாட் வரும் வர்றப்போ நீங்கள் மைண்டுக்கு ஆர்டர் பண்ணணும் நான் இப்போ தியானம் பண்ணுறேன் எதுவும் வரக்கூடாது நீங்கள் சொல்லணும் உங்கள் மைண்டுக்கு உடனே அது கேட்கும் நீங்கள் அதுக்கு அது பின்னாடி போயிட்டீங்கன்னா கேட்காது திருப்பி சுவாசத்தை கவனிக்கணும் இந்த மாதிரி ஒரு நூறு வந்து போகும் நாளைக்கு பண்ணிங்கன்னா தொண்ணூற்றொம்போது வந்து போகும் நாலா அன்னைக்கு பண்ணிங்கன்னா தொண்ணூத்தெட்டு தான் வரும் டெய்லி ஒன்று ஒன்றா கம்மியாகி எண்ணங்களற்ற நிலை நாற்பத்தெட்டே நாளில் வரும் அந்த எண்ணங்களற்ற நிலையில் பிரம்மரந்திரம் மூலியமாக விஸ்வசக்தி உள்ளே வரும் அதுதான் தியானஸ்திதி அது அதுதான் மேஜிக் குருஜி சொல்லுவார் இந்த தியானம் ஒரு காமதேனு காமதேனு என்ன கெடுக்கும் பால் கொடுக்கும் கல்போருக்ஷம் அக்ஷய பாத்திரம் அக்ஷய பாத்திரத்தில் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும் இது ஒரு ஐராவதம் அலாவுதீன் அற்புத விளக்கு தெரியுமா அலாவுதீன் அற்புத விளக்கு அதை தேய்ச்சா பூதம் வரும் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே கொடுக்கும் இந்த தியானம் அந்த மாதிரி எல்லோரும் இந்த ஈஸியான தியான நாற்பத்தெட்டு நாள் பண்ணுங்கள் நாற்பத்தெட்டு நாளில் உங்களுக்கு கண்டிப்பாக மேஜிக் நடக்கும் தேங்க்யூ பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் எனும் பட்டனை அழுத்தவும் இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் எனும் பட்டனை அழுத்தவும்